டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பெனிஃபிட்டான டிப்ஸ் பார்க்க போகிறோம். இது எனக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அதை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய மொபைல், அதாவது இது மொபைல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம். இப்போ யாருக்காவது உங்களுக்கு மொபைல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், நீங்கள் உடனே கடையில் போய் கொடுத்து அதை வந்து உடனே சரி பண்ண பார்க்காதீங்க. ஏன்னு சொன்னால், என்னுடைய மொபைல் வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு, அதாவது சார்ஜ் ஏறலை, ஃபோன்லாம் நல்லா ஒர்க் ஆகுது, சார்ஜ் ஏறலை, பேட்டரி ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் சர்வீஸ் சென்டரில் போய் கொடுத்தேன். அது எந்த சர்வீஸ் சென்டர் வேணாம், கம்பெனி நேமும் வேணாம். அவங்க அதை செக் பண்ணாங்க, பேட்டரிலாம் நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தாங்க. சரி, சார்ஜரு வேறு எதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ண சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு ஒன் டே அப்சர்வேஷனில் வச்சு நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுடைய ஃபோனை நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. உங்களோட ஃபோனில் உள்ள மெமரி எல்லாமே டெலீட் ஆகிடும், நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னு சொன்னாங்க. அது நீங்கள் இது பண்ணிவிட்டு ஹார்ட் டிஸ்க்லேயோ இல்லை உங்களுடைய சிஸ்டத்தில் ஏற்றிட்டு எடுத்துருவாங்க, எல்லாமே டெலீட் ஆகிடும் அதுமாரி பார்க்கும்போது அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் மொபைலை வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் அவங்க சொன்ன மாதிரி நானும் வந்து சிஸ்டத்தெலாம் சில இதெல்லாம் ஏற்றி பார்த்தேன். எனக்கு ஆனால் விருப்பம் இல்லை, ஏன்னா எல்லாமே டேட்டாஸ், எல்லாமே முக்கியமான டேட்டாஸாக இருக்கிறனால ஃபோன் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். எல்லாமே நம்ம அதில் இது பண்ணி வச்சுருப்போம், ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் படிக்கிற பிடிஎஃப்பு, வேலை தேடுறவங்க ரெசியூம்ஸு எல்லாமே வச்சுருப்போம். ஸோ ஃபோனை நம்ம வந்து டக்குன்னு நம்ம ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக போயிடும் ரொம்ப யூஸ் பண்ணுறவங்களுக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன், யோசிச்சுட்டு கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தேன், ஒரு டூ டேஸ் விட்டுட்டேன். நான் என்ன பண்ணேன்னா, சார்ஜிங் கையுமாக தான் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன் ஃபோனில், இப்படியே போட்டு போட்டு சார்ஜ் போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, அப்பையும் பார்த்து யோசிச்சு பார்த்துட்டானே. அதுக்கப்புறம் நான் வந்து முன்னாடி நான் க்ளீன் பண்ணது ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அது சார்ஜிங் போர்ட்டில், செல்ஃபோனில் உள்ள சார்ஜிங் போர்ட்டில் நான் வந்து நல்ல அழுக்கு இருந்துச்சு, பயங்கரமான அழுக்கு. ஏன்னா நம்ம பல இடத்துல யூஸ் பண்ணுறோம், காற்றடிக்கும், வெளியிலலாம் சுற்றுவோம், அதில் எதுவும் தண்ணியில் போடுவோம், நிறைய நமக்கு தெரியாத விஷயங்கள் நேகப்பட்டது அந்த சார்ஜிங் போர்ட்டில் பட்டிருக்கலாம், அதுமாரி வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் அதை க்ளீன் பண்ணேன், நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. அதில் நிறைய டஸ்ட்டு வெளியே வந்துச்சு, நான் அதை கண்ணால் பார்த்தேன். அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அந்த இன்சிடென்ட் ஞாபகம் வரும்போது. ஸோ சார்ஜிங் போர்ட்டில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு நான் செக் பண்ணால் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு. இப்போ திரும்ப சர்வீஸ் சென்டருக்கு போய் நான் சொன்னேன் அவங்கள்ட்ட கரெக்டாக, எனக்கு சார்ஜிங் போர்ட்டு தான் ப்ராப்ளமுங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது, இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கொடுத்தேன். அவங்க என்ன பண்ணாங்க, அந்த சார்ஜிங் போர்ட் யூனிட்டை மாற்றணும், 650 வரும்னு சொன்னாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம், 650 பே பண்ணுறேன்னு சொன்னேன். அதேமாரி சார்ஜிங் போர்ட்டை மாற்றிட்டாங்க, மாற்றி இங்கேயே சார்ஜ் போட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி செக் பண்ணேன். நான் பக்காவாக ஆயிடுச்சு, எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து நான் அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு டூ டேஸ் எனக்கு டைம் கொடுத்துருந்தாங்க, டூ டேஸ் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு அப்பயே தெரிஞ்சு போச்சு, திரும்ப ஆட்டி பார்த்தேன், அந்த சார்ஜருடைய அந்த கேபிளை ஆடவே இல்லை, நல்லா டைட்டாக இருந்துச்சு. வீட்லேயும் போட்டு பார்த்தேன், சார்ஜ் பக்காவாக நல்லா ஃபாஸ்டிங் சார்ஜ் நல்லா ஏறிச்சு. ஸோ அப்புறம் நான் வந்து சர்வீஸ் அந்த மதர் போர்டை ஓப்பன் பண்ண தேவையில்லை, என்னுடைய டேட்டாஸை நான் வந்து ஃபுல்லாக டெலீட் பண்ணி போகணுன்னு அவசியம் இல்லை, எனக்கு ஈஸியாகவே இந்த சொல்யூஷன் வந்து கிடச்சி இதாகிடுச்சு. இதில் நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஃபோன் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, ஏதோ ஸ்டக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம், உடனே போய் கடையில் கொடுத்துடாதீங்க. ஏன்னா கடையில் வந்து அவங்க வந்து ஒரு ப்ராப்ளத்தை நம்ம கொடுக்கும்போது இன்னொரு ப்ராப்ளத்தை ஓப்பன் பண்ணிடுறாங்க, அதை வந்து சம்டைம்ஸ் நமக்கு சொல்ல மாட்டாங்க. அது வந்து இது நிறைய இடத்துல பார்க்கலாம், சம்டைம்ஸ் நமக்கு அதை சொல்ல மாட்டாங்க, சார் இது நம்ம மாற்றி தான் சார் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது, நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் இந்த அனுபவம் இருக்கும். ஸோ ஃபோன் ரிப்பேர் ஆகிடுச்சின்னு சொன்னால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் தெரிஞ்சவங்கள்ட்ட முதல்ல இதை நல்லா சொல்லுங்கள். எமர்ஜென்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க இந்த ப்ராப்ளம் இது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அந்த சொல்யூஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி தெரியும் போது அதிலே கிளியர் ஆகிடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு ஃபோன் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு யாராவது கூட்டிகிட்டு போய் சர்வீஸ் சென்டரு நீங்கள் போய் கொடுங்க, அதுவும் ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டராக பாருங்கள். ஏன்னா நிறைய இடத்துல சில விஷயங்கள்லாம் நடக்குது சர்வீஸ் சென்டர் பா, ஏன்னா மேக்ஸிமம் நீங்களே அந்த ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சிருங்க. உங்களுடைய செல்ஃபோனில் உள்ள ப்ராப்ளத்தை நீங்களே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது ஈஸியாக அதை சொன்னீங்கன்னா அதை மட்டும் மாற்றுவாங்க. என்னன்னே தெரியலங்க, பிளாங்காக போய் ஃபோனை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இன்கேஸ் நல்ல ஆனஸ்ட்டாக இருந்தால் அவங்க செஞ்சு கொடுக்கலாம், என்னால் இல்லாமல் மதர் போர்டு ஏதாவது அவங்களுக்கு டெக்னிக்கல் எரர்ஸ் தானே வர செய்யுதுங்க, அப்போ மிஸ்டேக் ஆகும்போது அவங்க அதை ஹைட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது, நம்ம சண்டை போட சொல்லி ஹைட் பண்ணி அதுவும் நம்ம செலவு வச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது கடையில்.
ஸோ இங்கே முதல்ல நீங்கள் உங்கள் பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்களுக்கு தெரிஞ்சவரே சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கலாம், அவங்கள்ட்ட கேட்டுங்க, கேட்டுட்டு ஏன் என்ன ஆகுதுன்னு சொல்லிவிட்டு நீங்களே உங்கள் நாலேஜ் படியே யூடியூப்லேயோ இதுலையோ போட்டு முதல்ல செக் பண்ணிங்க இந்த மாதிரி ஆஃப் ஆகுது எனக்கு. நீங்களே முதல்ல சரி பண்ண பார்க்கணும் ஒன்று. ரெண்டாவது திங்கிங், முதல்ல திங்க் பண்ணுங்கள் உட்காந்து பொறுமையாக, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பரவாயில்ல எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல. ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு சின்ன ஃபோனை வச்சு அதை சிம் கார்டை மாற்றிட்டு நீங்களே சரி பண்ண பாருங்கள், ஏன்னா முடியும் கண்டிப்பாக, சரிங்களா? அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை, எமர்ஜென்சியான்னு சொல்லிவிட்டு நல்ல சர்வீஸ் சென்டரில் நல்ல ரிவ்யூ இருக்கிற கடையில் போய் கொடுத்து உங்கள் ஃபோனை நீங்கள் சரி பண்ணிக்கிங்க. ஸோ இது நான் கேட்ட பெனிஃபிட், நான் பார்த்தேன் இந்த டிப்ஸை, அதேமாதிரி உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் என்ன செய்கிறீங்க இதே ஃபாலோ பண்ணுங்கள். அவசரப்பட்டுற வேணாம், உடனே ஃபோன் நம்ம சரி பண்ணணும்னு நினைப்போம், அதுதான் தப்பு. நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னா நமக்கு ரிசல்ட்டு கிடைச்சிரும். ஸோ இந்த ஃபோன் விஷயத்தில் மட்டுமல்ல எல்லா விஷயத்துலேயும் சரி, நம்ம லைஃப்பில் எல்லா விஷயத்துமே டக்குன்னு ஒரு விஷயம் இன்சிடெண்ட் நடக்குதுன்னு சொன்னால் அதை நம்ம உடனே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணிடக்கூடாது. சில விஷயங்களுக்கு பண்ணணும், சில விஷயங்கள் எல்லாமே பொறுமையாக செஞ்சு பார்த்தீங்கன்னா அதனுடைய வெற்றியும் அதனுடைய அந்த ஃபீல் சக்ஸஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம், உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன். அதேமாரி இந்த வீடியோவில் அந்த பிக்சரையும் நான் காமிக்கிறேன், அந்த போர்ட்டு அந்த அந்த சிப்போடைய பிக்சர்லாம் நான் போடுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள், சரிங்களா? ஸோ ஃபோனை நீங்கள் பாதுகாக்கிற டிப்ஸ் என்னென்னா, அந்த சார்ஜ் போடக்கூடிய அந்த போர்ட்டில் எப்பயுமே கொஞ்சம் ஏர் அடித்து க்ளீனாக வச்சிங்க, தண்ணி படுற ஏதோ இல்லாட்டி தூசி படுற மாதிரியோ அந்த ஃபோனை நீங்கள் வைக்காதீங்க, ஏன்னா அந்த மாதிரி தான் ப்ராப்ளம் ஆகும், சரிங்களா? ஸோ எப்போ சார்ஜ் போட்டாலும் சரி ஆஃப் பண்ணிவிட்டு கனெக்ட் கேபிளை போட்டுட்டு அதுக்கப்புறம் சுவிட்சை போடுங்க, ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கேபிளை கனெக்டை எடுங்க. அதேமாதிரி ஃபுல் சார்ஜ் போடாதீங்க, நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் போட்டு வச்சுருப்பீங்க, இதனால தான் ப்ராப்ளமும் வரும், இதனால தான் வந்து ஃபோன் வீணாக போயிடும், பேட்டரி போயிடும். ஸோ அது 80% 70% இருந்தாலே கட்டிடுங்க, சரிங்களா? இப்போ ஃபாஸ்டிங் சார்ஜ்லாம் நிறையா வந்துருச்சு, கேபிள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, அந்த கேபிள்லாம் ஒரு 25 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆகிடுது, அந்த கேபிள் வாங்கிக்கிங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா ஃபோன் நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலை எல்லோரும் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ஸ்மார்ட் ஃபோன். ஸோ வந்து ஃபுல் சார்ஜோடு யூஸ் பண்ணாதீங்க, அது ரொம்ப டேஞ்சரு. 70-80% மேக்ஸிமம் 90 வந்துருச்சுன்னா கூட எடுத்துருங்க, ஃபோன் சார்ஜ் போட்டுக்கிட்டே பேசாதீங்க, ரொம்ப ஆபத்து. அதேமாரி நைட் தூங்கும்போது நெட்டை ஆஃப் பண்ணிடுங்க, நெட்டை கண்டிப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குங்க. ஃபோனை எட்டக்க வச்சுருங்க, காது பக்கத்துலேயோ அது பக்கத்துலையும் எங்கேயும் வைக்காதீங்க, ரொம்ப தூரமாக வச்சுக்கோங்க. இப்போ உள்ள ஃபோன்லாம் பயங்கர ரேடியேஷன் அதிகம், நம்ம பிரெயினை பாதிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இது ஃபாலோ பண்ணிக்கங்க, நைட்டு போடாதீங்க சார்ஜ், நீங்கள் முடிச்சிருக்கும் போது சார்ஜ் போடுங்க, ஃபுல்லாச்சும் எடுத்துருங்க, சரிங்களா? அதேமாரி இதேமாரி செஞ்சிங்கன்னா பேட்டரி லைஃப் வரும் உங்களுக்கு, ஃபோனுக்கும் எந்த ப்ராப்ளம் வராது. ஸோ சார்ஜிங் போட்டு சொல்லிட்டேன், சார்ஜிங் போட்டு எப்பயுமே க்ளீனாக வச்சுக்கோங்க, சரிங்களா? அதில் எதுவும் தூசி படியாத மாதிரி வச்சுங்க. அதேமாரி சார்ஜரை நம்ம அவசரத்தில் டக்கு டக்குன்னு சார்ஜில்னு போடும்பொழுது மாற்றி குத்திடுவோம், பின் கேபிளை சரியாக அந்த பொசிஷனில் கொடுக்காம இந்த பக்கம் தலைப்பை மாற்றி குக்கும்போது அந்த உள்ளே இருக்கிற அந்த மைக்ரோ அந்த சிப்பு மாதிரி இருக்குல்ல அதில் வந்து டேமேஜ் ஆகிடும் கண்டிப்பாக, இதனாலேயே சார்ஜ் உங்களுக்கு சார்ஜர் ப்ராப்ளம் வரலாம். ஸோ அந்த ஃபோனை சார்ஜ் போடும்போது கொஞ்சம் கான்சியஸாக இருந்து கொஞ்சம் சின்னதாக மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோனில் எந்த ப்ராப்ளமும் வராது. ஏன்னா ஃபோன் இப்போ முக்கியமாக போச்சு இல்லையா, ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குகிறோம், 20,000 30,000 கொடுத்து வாங்குகிறோம், அது திடீர்னு இது மாதிரி சின்ன பிரச்சனை ஆகிடுச்சுன்னா உங்களால் இது பண்ண முடியாது. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிப்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபோன் நல்லா வரும். ஃபோன் இப்போ வந்து 5 வருஷம் வருது, அப்ராக்சிமேட்டாக 5 வருஷம் யூஸ் பண்ணுறேன் நான், எந்த விதமான ஃபால்ட்டும் இல்லை, என்ன மெமரி ஃபுல்லாகுது அவ்வளோதான், அதை நான் அழிச்சிட்டேன்னா பக்காவாக ஒர்க் ஆகுது. இப்போ எனக்குள்ளே இந்த பிரச்சனை இந்த போர்ட்டு ப்ராப்ளத்தை நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் அதை பார்த்துங்க, அதை கரெக்டாக சேஃப்டி பண்ணி ப்ரிவெண்ட் பண்ணி ஃபோனை ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணலாம், அழகாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் தள்ளியே இருங்க ஃபோனை, தேவைக்கு யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுங்க, ஏன்னா ரேடியேஷன் ப்ராப்ளம் வரும். நம்ம என்ன தான் வீடியோ பார்த்தாலும் எது பார்த்தாலும் சரி ஃபோன் ரொம்பவும் வந்து நம்மளுக்கு ஆபத்து, கண்ணுக்கும் சரி. அதெல்லாம் ரீடிங் மோடு வச்சிங்க நைட் டைமில், ஸோ ரொம்ப நேரம் பார்க்க வேணாம். இது வந்து இந்த கொஞ்சம் டிப்ஸை யூஸ் பண்ணால் போதும், நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளோட ஆரோக்கியத்துக்கும் நல்லது, அதேமாதிரி ஃபோனுடைய ஆரோக்கியத்துக்கும் நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தேங்க்யூ.